ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் sum to n terms of an arithmetic progression a, a plus d, a plus 2d, etc. இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை இது தொடரா எழுதும்போது இது நம்ம கூட்டல் குறிப்போட் எழுதுவோம் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படினா n terms வரைக்கும் sn is equal to a plus a plus d plus a plus 2d plus etc up to a plus n minus 1 into d எழுதுவோம் ஏங்கிறது வந்து முதல் உறுப்பு d ஒவ்வொன்னிலயும் d வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதி இருக்கறனால நம்ம d ஏ பொது வித்தியாசம் சொல்றோம் இப்ப ஃபார்முலா என்னன்னா sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d அதாவது முதல் n உறுப்புகளின் கூடுதல் கூட்டு தொடர் வரிசையில முதல் n உறுப்புகளின் கூடுதல் sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d ஒரு கூட்டு தொடர் எழுதி இருக்கோம் 5 + 10 + 15 + எக்ஸெட்ரா 40 உறுப்புகள் வரை அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது இது ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் டம் தேர்ட் டம் இந்த மாதிரி 40 டம்ஸ் வரைக்கும் கூடுதல் என்ன அப்படினு கேட்டாங்கன்னா sn = n/2 * 2a + n - 1 * d இந்த ஃபார்முலா எத்தனைவது உறுப்பு எத்தனை உறுப்புகள் வரைக்கும்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா முதல் n உறுப்புகளின் கூடுதல் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் அப்படினா இந்த ஃபார்முலா எழுதணும் இதுவே கடைசி உறுப்பு ஒரு கூட்டு தொடர்ல கடைசி உறுப்பு கொடுத்திருக்காங்க இதே ஃபார்முலா தான் இந்த 2a வந்து நம்ம a + a n - 1 * d a + n - 1 * d 1 * dங்கறத லாஸ்ட் டம் அதுக்கு பதிலா நம்ம lங்கறது போட்டுறோம் கடைசி உறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா sn = n/2 * a + l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் 5 + 10 + 15 + எக்ஸெட்ரா அப் டு 200 அதாவது 200 வரைக்கும் இருக்கிற ஒரு தொடரோட கூடுதல் இது லாஸ்ட் டம் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இது வந்து உறுப்புகள் வரை வரிசையா 40 உறுப்புகள் வரை அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இதுல நமக்கு a தெரியும் dங்கிறது வந்து செகண்ட் டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டம் மைனஸ் பண்ணா d என்ன அப்படிங்கிறது தெரியும் a d கொடுத்திருந்தாங்க இந்த ஃபார்முலா இதுலயும் a d நமக்கு தெரியும் ஆனா லாஸ்ட் டம் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டம் கொடுத்திருந்தாங்கனா நம்ம n/2 a + l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு முதல் 40 உறுப்புகள் அப்படினா s 40 n-க்கு பதிலா 40/2 போட்டு a-க்கு பதிலா முதல் உறுப்பு எழுதுறோம் d பொது வித்தியாசத்தை எழுதி போடுறோம் இதுவே இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா 200 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு மொத்தம் உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் எத்தனை உறுப்புகள் இருக்கு 1 2 3 இந்த மாதிரி எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு n = l - a / d प्लस वन फार्मुला नम मत उपीत कंपिड़ असन कंपिड़ो डेरेक्टा नम एन एन अभी एन और फार्मुला एन एन कैपिटे लास्ट उ मैनस मुदल उद्यासम प्लस वन कंपिड़कों मत इतने उपीक नमजुको अदक एन बै टू इंट ए प्लस एल फार्मुला यूस पड़नों இது ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியா கணக்குகள் போடும்போது நம்ம ஈஸியா இருக்கும் புரிஞ்சிக்கலாம் therefore ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் sn = n/2 * 2a + n - 1 * d இது வந்து இத்தனை உறுப்புகள் வரைக்கும் அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா a d கொடுத்திருந்தாங்கன்னா sn = n/2 * a + l லாஸ்ட் உறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா இதுல நம்ம மொத்த எத்தனை உறுப்புகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் n = l - a / d + 1 இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு எத்தனை உறுப்புகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் டம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதோட கூடுதல் அந்த தொடர் வரிசையோட கூடுதல் கிடைச்சிரும்